குருச்சரணம். நான் இன்றைக்கி பேச போகிறது என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். நான் டாக்டராக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து நான் எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சென்னையில் ராயப்பட்டாவில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் ராயப்பட்டாலையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சீனியர் ஹவுஸ் சர்ஜன்ஸ்னால் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு பேஷண்ட் வந்தாப்பில், அவர் வந்துட்டு, அம்மா இந்த மாதிரி எனக்கு வந்து கொலோஸ்கோபி பண்ணாங்க. அந்த காலத்தில் கொலோஸ்கோபி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பேரியம்பில் கொடுத்து பேரியம்பில் டெஸ்ட்டு பண்ணுவாங்க, அதை பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கேன்சர்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, இல்லை பயமாக இருக்குதுமா அப்படின்னு சொன்னார். இப்போ போல் நான் நிறைய விஷயம் என்னால் பண்ண முடியாதா, உதவி பண்ணணும்னு நினைக்கலாம். அப்போ எனக்கு இன்னும் தெரியாது, மந்திரங்களோ அதுக்காக வழியை போக்குறதுக்கோ அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது ஒரு சாதாரண டாக்டர். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு வேலை செய்யுங்க, நான் வந்து கன்னியாகுமரி நினைக்கிறேன், அங்கே மாயம்மா அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. எல்லோரும் வந்து பெரிய பெரிய மகான்கள்கிட்ட போய் நல்லா இருக்குதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாயம்மாவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா, நீங்கள் எதுக்கும் போய் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டேன். சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேம்மா, நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் அவர் போயிட்டார். போயிட்டு ஒரு மாதம் இருக்கும், அது கழித்து வந்தார். நானும் அந்த நிகழ்ச்சியை மறந்துட்டேன். அப்புறம் ஒரு மாதம் கழித்து அவர் போயிட்டு வந்தார். வந்த உடனே, அம்மா ஒரு நியூஸ்மா அப்படின்னார். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு என் வாழ்க்கையில் இது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியலை, அது எப்படின்னு எனக்கு தெரியலைம்மா. நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மாயாம்மாக்கிட்ட போனேன். என் நானும் எனது நண்பரும் போயிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டோரும் போயிருந்தோம். அந்த அம்மா பின்னாலும் சுற்றிட்டே இருந்தோம். அவங்க என்ன ஒரு அழுகு துணியெலாம் போட்டுக்கிட்டு வெத்தலையை போட்டு உதப்பிக்கிட்டு அப்படின்னு நடந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க பின்னாலேயே போனேம்மா, ரெண்டு நாள் அந்த அம்மா பின்னாலேயே போனேன். என்னமும் கேட்கலை, பேசலை, அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து முதல்ல வந்து டே வாடா போடா அப்படின்னு என் நண்பர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவன், ஏய் பொறுமையாக இருடா, என்ன தான் நடக்குன்னு பார்க்கலான்னு மூணா நாளும் போனோம். அப்போ அந்த அம்மா உரத்தில் உட்காந்தாங்க. அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு நானும் உட்காந்தேன். அவங்க வாயில் அப்படியே சளியோட வந்து ஒரு வெத்தலை இதை போட்டு கடித்து வச்சுருந்தாங்க. அதை அப்படியே எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே நான் வந்து அதை என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு நிமிஷம், நான் ஒரு சாதாரண மனிதன் இல்லையா அம்மா, எனக்கு என்ன பண்ணன்னு தெரில. என் பூக்க கூட இருந்த நண்பன் சொன்னால், ஏய் படக்குன்னு போட்டு முழுங்குடா, இதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்காதடா அப்படின்னு உடனே படக்குன்னு போட்டு முழுங்கிட்டேன். முழுங்கிட்டு நல்லதோ பொழுதோ தாயே என்னை காப்பாற்று அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பண்ணி அது சாப்பிட்ட உடனேம்மா, நம்ம உடம்பெலாம் ஏதோ ஒரு சூடு பரவுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது மட்டும் அவர் சொன்னார், வேறு ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரிலம்மா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். வந்துட்டு இப்போ நேற்று தம்மா எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருவோம்மா, என்ன பண்ணலாம், ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமா, அப்புறம் வந்து உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். போனால் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது இன்னும் நம்ப முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தார். அது அப்படி கூட சரியாக முடியுமா அப்படின்னு கேட்டு வந்தார். நான் எப்போவுமே ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனாக இருந்தனால என்னால் அதை உணர முடிஞ்சது. அம்மா அப்படிலாம் இருக்கும் மகான்கள் அந்த காலத்தில், சித்தர்கள் வந்து தன்னை ரொம்ப பெருசு பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களாம் ஒரு நிலைக்கு போனாங்க, ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டதுனால அவங்களுக்கு எதுனாலுமே வந்து அது ஒரு பெரிய ஹையர் எனர்ஜி பேக்டர் திங்காக இருக்கும். அந்த ஒரு வெத்தலையை கொடுக்காங்கன்னா அவங்க தன்கிட்ட இருக்க அத்தனை பவரையும் அதில் சேர்த்து, அதுவும் சலைவா அப்படிங்கிறப்ப, தட்ஸ் அ ஜீனி ஆஃப் தட் சித்தர். எனக்கு இப்போ நிறைய அதை பற்றி தெரியுது, அப்போ எனக்கு அவ்வளோ தெரியலை. அந்த டிஎன்ஏவே அவர் மாற்றிருக்காங்க. அவருடைய டிஎன்ஏ லெவலையே அந்த அம்மாவுடைய ஒரு எச்சலை வந்து வந்து மாற்றிருக்கு. அதான் உண்மை. இப்போ நான் உங்கள் டிஎன்ஏலாம் எடுத்து கூட நிறைய நாங்கள் இங்கே தீசிஸ் பண்ணுறோம். நிறையா உங்கள் டிஎன்ஏ எடுத்துகிட்டு அதில் நாங்கள் செக் பண்ணி உங்களுக்கு இந்த வியாதிலாம் வரலாம், இந்த மாதிரிலாம் உங்கள் வீடு இருக்கலாம் அப்படிலாம் நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேப்பேன். இப்போ நான் வந்து சயின்டிஃபிக்காக அதை பண்ணுறோம். ஆனால் அப்போ அவங்க பண்ணப்போ எனக்கு தெரியலை, இன்னமும் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எல்லாம் எல்லோரும் நம்ம அனுப்பிவிடுவோம். அப்போ அப்படிலாம் அந்த அம்மா ஏற்றுக்க மாதிரி இல்லைம்மா, அவங்க சட்டையே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு நாய்க்குட்டி அவங்க கூடயே போயிட்டே இருக்குது, நம்மளும் போயிட்டே இருக்கணும், பின்னாலே போகணும். சாப்பாடு தண்ணியெலாம் நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம அவங்க கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் என்னால் அந்த அதிசயத்தை தாங்கிக்க முடியல. அப்புறம் சேலம் நினைக்கிறேன், அவங்க இதுக்கு நாங்கள் போனேன். அங்கே போனவுடனே எனக்கு ஒரு அதிசயமான ஒரு ஃபீலிங் கிடச்சிது. அந்த மாதிரி சித்தர்களுடைய இது நமக்கு தெரியாது. இது குமா 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 அப்படின்ட்டுலாம் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எதுவுமே கும் தான், நடக்கும் நடக்கும் நடக்கும். ஆனால் இந்த மனிதர்கள் வந்து எப்படின்னா,
அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சயின்ஸ் கேட்டுக்கிட்டு அந்த அதுக்குள்ளேயே ஒரு சயின்ஸ் இருக்கும். முதல்ல எப்போவுமே வாழ்க்கையில் அனுபவம் தான் முந்தியது, ஆராய்ச்சிகள்லாம் பிந்தியது என் குரு சொல்வார். அதனால் ஒரு சிலர் ஒருத்தங்களை ரொம்ப போட்டி 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 அவங்க பண்ணிக்கிட்டு அடுத்தவங்கள கேவலமாக பேசிக்கிட்டு அதெல்லாம் பண்ணுறத விட பெட்டர் ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனுக்கு மரியாதையை கொடுத்து அவங்கள நடத்தினா நிச்சயமாக நல்லது நடக்கும் கண்ணுகளா. இது நான் வந்து என் வாழ்க்கையில் அறிஞ்சிக்கிட்ட பார்த்த அற்புதங்களில் ஒன்று. இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சித்தர்களாக இருந்தால் நமக்கு உண்மை, சித்தர்களால் தான் இந்த பூமி சித்த பூமியாக ஆச்சுங்கிறது உண்மை. ஸோ நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் வேண்டிக்கிறேன். அந்த சித்தர்கள் எல்லாம் உங்களுக்கும் வரம் கொடுக்கட்டும். ஆல் த பெஸ்ட், குட் லக், பாய் கண்ணுங்களா.